அனைவருக்கும் வணக்கம். கடந்த 1.5 காலமாக இந்த சுச்சி லீக்ஸ் நடந்த நேரத்திலேருந்து தமிழ் சமுதாயத்தில் சில கொச்சை மனம் இருக்கிற சில பேர் வந்து நிறைய, எங்கடி அந்த வீடியோ, என்னடி போன வருஷம் உனக்கு வந்து 4 அபார்ஷன் ஆச்சாமே, அதை பற்றி சொல்லிடி நாயே அப்படின்னு வந்து அஃப்கோர்ஸ் தமிழில் இருக்கிற அத்தனை கொச்சை வார்த்தை வேசி பட்டம் எல்லாத்தையும் கட்டியிருந்தாங்களா. ஸோ நான் வந்து அப்போதுலேருந்து சொல்லிக்கிட்டே இருந்தேன், இது உண்மை இல்லை, அவங்களுக்கு வந்து அப்போ மனநிலை சரியில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா எங்களுக்கு தெரியும், நான் அவங்கக்கிட்ட அவங்க குடும்ப அவங்களோட கணவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தோம். அவங்க வந்து எனக்கு ஒரு அப்பாலஜி மெயிலும் அனுப்பிச்சாங்க, இது நடந்தது தவறு, எனக்கு அப்போ உடம்பு சரியில்லை, மனநிலை சரியில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது எனக்கு ஒரு இமெயிலில் அனுப்பிச்சு, அது ஒரு ப்ரைவேட்டான ஒரு இமெயிலாக இருந்தது, அதனால் பப்ளிக்காக வந்து ஷேர் பண்ணுறதுக்கான நியாயமும் எனக்கு படலை. அதே மாதிரி ஏன்னா எனக்கு 2 நிமிஷம் ஆயிருந்திருக்காது அந்த மாதிரி ஒரு இமெயிலில் வந்து பப்ளிக்காக ஷேர் பண்ணுறதுக்கு. ஆனால் இத்தனை நாள் நான் வந்து ஐ கெப்ட் சைலண்ட், ஐ டிட் நாட் ஷேர் தட் இமெயில். இன்றைக்கி வந்து கார்த்திக்குமார் ஒரு ட்வீட்டுக்கு வந்து பதில் சொல்லியிருந்தார், இந்த மாதிரி சின்மை பற்றி தவறாக வந்த ட்வீட்ஸ் எல்லாமே வந்து அவங்களோட மனைவிக்கு மனநிலை வந்து சரியாக இல்லாத நேரத்தில் ஷேர் செய்யப்பட்டது, அதெல்லாமே உண்மை இல்லை, அதெல்லாம் பொய் அப்படின்னு அவரே இன்றைக்கி ரெக்கார்டில் சொல்லியிருக்காரு. அண்ட் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நான் இன்றைக்கி என்னோடய ஃபேஸ்புக் பக்கத்தில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ தமிழ் சமுதாயத்தில் இருக்கிற நான் வந்து கரியரில் முன்னேறத்துக்கு என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணேன்னு கேட்டால் அத்தனை உள்ளங்களும் வெல் உண்மை எனிவே வந்து இப்போ ரீசெண்டாக வந்து சொன்ன மாதிரி உண்மை ஒரு நாள் கட்டாயமாக வெளில வரும். ஸோ தட் இஸ் தட். எனக்கு இன்றைக்கி நிஜமாகவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. And I'm very happy. Telugu vallu andri kuda cheptunnanu oka samvatsaranga 1.5 years ga you know తెలుగు సొసైటీలో కొంతమంది నన్ను నేను ఎప్పుడైనా ఏదైనా ఒకటి చెప్తే సుచి లీగ్స్ గురించి చెప్పు నన్ను యూనో ద్వేషించి నన్ను చాలా బ్యాడ్ వర్డ్స్ చాలా మాట్లాడి ఇలాంటి వాళ్ళు ఇలాంటి మనుషులు ఈ సొసైటీలో ఉన్నారు. ఇవాళ కార్తీక్ కుమార్ అంటే సుచిత్ర వాళ్ళ హస్బెండ్ ఇవాళ రికార్డులో ఒక ట్వీట్ పెట్టారు. సుచిత్ర అప్పుడు చెప్పిందంతా అబద్ధం. తను అప్పటి ఆ టైంలో తను మెంటలీ ఒక హెల్దీ స్టేట్లో లేనప్పుడు లేనప్పుడు పెట్టిన ట్వీట్స్. సో అవన్నీ సీరియస్గా తీసుకోకూడదని ఒక ట్వీట్ పెట్టారు. ఏం జరిగిందంటే లాస్ట్ ఇయర్ ఏప్రిల్ మేలోనే వాళ్ళు ఒక అపాలజీ పెట్టారనమాట. కానీ ఒక ప్రైవేట్ ఈమెయిల్ని పబ్లిక్గా షేర్ చేయడం ఎథికల్ కాదని మేము అది షేర్ చేయలేదు. ఇవాళ కార్తీక్ కుమార్ వచ్చి పబ్లిక్గా అనౌన్స్ ఇలా చెప్పడం నాకు చాలా చాలా సంతోషం. నా పేరుని క్లియర్ చేస్తుంది. అండ్ ఎవరేం చెప్పినా ఐ నో మై స్లేట్ ఇస్ క్లీన్. ఐ హ్యావ్ ఆల్వేస్ హ్యాడ్ ఆనెస్టీ ఆన్ మై సైడ్ అండ్ టుడే ఇస్ రియలీ గుడ్ డే. అదే చెప్పడానికి వచ్చాను. థ్యాంక్ యూ.